இன்றைக்கி டின்னர் வந்து மைசூர் மயிலாரி தோசை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். மைசூரில் நம்ம சாப்பிட்டோம்ல, சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அது பழமையான ஹோட்டல் அது. ஆமாம், அதுக்கு வந்து சாம்பார் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், சட்னி இந்த கடப்பான்னு சொல்லுவோம்ல, நம்ம கும்பகோணம் கடப்பான் பண்ணி காமிச்சிருக்கோம் உருளைக்கிழங்குல, அந்த மசாலாவும் வெண்ணெய் தேங்காய் சட்னி கொடுப்பேன். தேங்காய் சட்னி மேலே வெண்ணெயை போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், இதுக்கு அளவு என்ன? அளவு என்னென்னா, இந்த கப்பில் எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. இந்த கப்பில் வந்து அவ்வளோ ஒரு கப்பு. இதே கப்பில் வந்து பாதி உளுத்தம்பருப்பு பாதி பொட்டுக்கடலை. ஓ, பொட்டுக்கடலை போடணுமா? பொட்டுக்கடலை போடணுமா? ஸோ இது ரெண்டும், இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, அதேமாதிரி ஒன்று கோதுமை மாவு, ரெண்டு அரிசி மாவு. ஓ, ஒரு கப்பு அவல், ஒரு கப்பிலே பாதி வந்து உளுத்தம்பருப்பு பாதி வந்து பொட்டுக்கடலை, ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, இன்னும் ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு, அரிசி மாவு, அப்புறம் வந்து தயிர் ஒரு கப்பு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோன்னா, இதையும் இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். ஓகே, அவல், உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடல மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உடனடி தோசை, உடனே பண்ணிடலாம், ஊற வைக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை, டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, பொட்டுக்கடல, உளுத்தம்பருப்பு, அவல், அவல் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சின்ட்டேன். இந்த கோதுமை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ரெண்டு கப்பு கலந்துக்கணும். கலந்துக்கணும். என்னென்னா, கலக்கிறதுக்கு வந்து வெண்ணெய் என்ன பண்ணிக்கலான்னா, கொஞ்சம் மிக்சியில் போட்டு திருப்பி அடிச்சிடலாம் நல்லா சாஃப்டாக வரத்துக்கு. அப்படியா? உப்பு உப்பு போட்டுட்டு இல்லையா, ஜலம் விட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, கையால் முடிஞ்சால் கையில் பண்ணிக்கலாம், முடியல அப்படின்னா திருப்பி இந்த கொஞ்சம் கெட்டு கலந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு நூறு திருப்பி ஒரு அடி அடிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா நல்லா கலந்துரும். மிக்சியில் அப்படி போட்டுட்டு இப்படி போட்டுக்கணுமா? அதான் வந்து நல்லா திருப்பி ரெண்டு கிளாஸ் ஜலம் விடலாம், நல்லா விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சி போட்டுருந்தது விட்டுருணும். பாருங்க, நல்லா கரைச்சிட்டு வச்சுட்டு கரைக்க முடியல, கிடைக்கலாம் எல்லாம் மிக்சியில் போட்டோம்னா அடிச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு இப்போ தயிர் விட்டுருக்கோம் இல்லையா, வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் வச்சுட்டு வாக்க ஆரம்பிக்கலாம். மயிலாரி, மயிலாரி ரொம்ப ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப தோசை மெல்லிசாக இருக்கக்கூடாது. ஆமாம், தடிமனாக ஆ தடிமனாக தான் இருக்கணும். நெய்லையும் வாக்கலாம், இல்லை நல்ல நார்மல் எண்ணெய்லையும் வாக்கலாம். பட் நெய் வந்து அது ஒரு வாசனையாக இருக்கும். நெய் ஆக்சுவலாக அங்கே வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து வைப்பான். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா அடியில் வந்து ப்ரௌன் ஆகணும், மேலே வந்து திருப்பி போட வேண்டாம். ஆக்சுவலாக தோசைன்னு சொல்கிறோம்ல, டோனா ரெண்டு போடும்போது நம்ம இதுல வந்து தோங்கிறது தோல்னு வச்சுக்க, தோள்பட்ட அது வந்து டபுள் தான் அது இல்லையா. தோல் அப்படின்னா ரெண்டு, தோரணம் அப்படின்னு சொல்கிறோம். தோரணம் அப்படின்னா என்ன? ரெண்டு பக்கமும் கட்டுற மாலை. தோ அப்படின்னு இந்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அது இந்தியிலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. தோரணம், தோல் எல்லாம் அந்த தோ அப்படிங்கிறது ரெண்டு எங்கே இருக்கு, அதெல்லாம் வந்து தமிழ்லையும் அப்படி தான், அது தமிழ்லேருந்து தான் வந்திருக்காங்க. தோ அப்படின்னா ரெண்டு பக்கம் சயின சத்தம் தான் தோசை. அதனால தான் தோசைங்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ இது வந்து ஒரே ஒரு சைடு தான் அப்படி இல்லை, அப்படிலாம் கணக்கு கிடையாது. ரெண்டு சைடு திருப்பி போடலாம். ஹோட்டலில் வந்து என்னென்ன சைன் சத்தம் வராது, ஏன்னா இந்த மாவு போயிருக்கோம்ல. ஸோ ரெண்டாவது பக்கம் போடும்போது சைன் சத்தம் வராது. இது வந்து தோசை இல்லை, அது ஏக் சைன். பார்க்கலாமா இப்போ சைன் வருதா இல்லைண்ணா? வருது ஐதா சைனு. என்னென்னா இப்போ இது மாதிரி ப்ரௌனாக இருக்கும், அடியில் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். உடனே திருப்பினா அதை வந்து ரொம்ப நேரம் ஒரு பக்கம் பிரவுனாக்கும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் தோசை. வெஜில் வந்து நம்ம மெல்லிசாக வாக்கலாம், மெல்லிசானா ரொம்ப கனமாக தான் நம்மளுக்கு பிடிக்காது, வாக்கலாம். ஆனால் அங்கே சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குண்டு அது குண்டாக இருக்கவே தெரியாது. இப்போ ஒன்று என்ன நெய் வாத்திரம் இல்லை, ஒன்று எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் விடுறேன், இப்படி மூடி வச்சு வைக்கும் போது திருப்பி போடணும்னு அவசியமே இருக்காது, ஃபுல்லாக வந்திருக்கும். நல்லாயிருக்கும், நீங்கள் சொல்கிறீங்களா? அதே மாதிரி பண்ணிவிட்டோம். எக்ஸ் ஐ
நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். என்ன சொல்லணும், எக்ஸைன்னு சொல்லணுமா தோசைன்னு சொல்லணுமா? சவுண்டு வரந்தா தோசை எல்லாம் எக்ஸை தான். எக்ஸை அந்த பக்கம் ப்ரௌனாக இருக்குமா? எப்படி இப்படி தான் யோசிக்கிறீங்க? கரெக்டா? இடம் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்காது, நான் இப்படி தான் கொடுப்பேன். வந்துடுத்தேன் நான் இந்த சைடு வந்துடுத்தேன். மைசூர் மைலாரி தோசா ரெடி, அமர்க்கலாம். ஸோ இதோட வந்து நம்ம தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி இந்த கடப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதை கொடுப்பா. இப்போ தேங்காய் சட்னி மட்டும் போடுறோம், நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, வெண்ணெயும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அமர்க்கலாம், பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல இருக்கு. சாப்பிடுங்க. யுவர் ஆசம் ஜெயஸ்ரீ. தேங்க்யூ. தேங்க்யூ.